வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏல தேர்வு முடிவுகள் நமக்கு எப்போ கிடைக்கும், மெயின்ஸுடைய தேர்வு தேதி எப்போ. ஸோ இந்த ஜூலை மாதத்தில் வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. குரூப் டூ மற்றும் குரூப் டூ தேர்வு இன்றைய தேதியில் வெளியிட போகிறாங்க. இந்த மதிப்பெண்கள் இருந்தால் நீங்கள் மெயின்ஸ் படிக்கிறதுக்கு தயாராகலாம் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். ஸோ மெயின்ஸுக்கு செலக்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெக்டட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கட் ஆஃப்லேருந்து ஒரு இரண்டு மதிப்பெண்கள் குறைய தான் வாய்ப்பு இருக்குது, அதிகரிக்க வாய்ப்புகளே இல்லை. ஸோ ரிவைஸ்டு வேகன்சிஸை பொறுத்து இந்த கட் ஆஃப் அனாலிசிஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு மெயின்ஸுடைய எக்ஸாம் தேதி செப்டம்பர் மாதம் இறுதியில் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரிசல்ட் எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க, இந்த குரூப் டூ மற்றும் குரூப் டூ உடைய ரிசல்ட் மெயின்ஸுக்கு செலக்ட் ஆனவங்களுடைய தேர்வு பட்டியலை எப்போ வெளியிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதத்தில் வெளியிட போகிறதா அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு இருக்குது. ஆனால் இன்றைய தேதின்னு குறிப்பிடலை. அதிகபட்சம் நாம் ஜூலையில் ஒரு பாதியை கடந்து கொண்டு இருக்கோம், ஆனால் பட் இன்னும் ரிசல்ட் வரல. எப்போ வெளியிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதம் 15-க்குள்ளே வெளியாகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் உள்ளன. ஸோ எவ்வளோ மதிப்பெண்கள் இந்த ஆண்டு நீங்கள் எடுத்திருக்கும் பட்சத்தில் மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பித்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கேட்டகரி வைஸாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா மாறுதலுக்கு உட்பட்டது. இரண்டு மதிப்பெண்கள் குறையலாம், இரண்டு மதிப்பெண்கள் ஏறத்துக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஸோ கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் 140, உமன்ஸ் 141, பிஎஸ்டிஎம் 136, பிஎஸ்டிஎம் உமன் 135, பிடபிள்யூ மற்றும் எக்ஸரிஸ்மெண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் டெஸ்டூட வந்தால் 163. ஸோ அடுத்து பிசி ஜென்ரல் 133, பி உமன்ஸ் வந்து 131, பிஎஸ்டிஎம் ஜென்ரல் 128, பிஎஸ்டிஎம் உமன் 126, பிடபிள்யூ மற்றும் எக்ஸரிஸ்மெண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் டெஸ்டூட வந்தால் 120. ஸோ பிசி முஸ்லீம் வந்தால் ஜென்ரல் 120, உமன் 119, பிஎஸ்டிஎம் வச்சுருந்தாங்கன்னா அவங்க 117, பிஎஸ்டிஎம் உமன் 115, பிடபிள்யூ மற்றும் எக்ஸரிஸ்மெண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் டெஸ்டூட்டாக இருந்தால் 110. ஸோ எம்பிசி மற்றும் டிஎன்சி ஜென்ரல் 125. ஸோ அடுத்து எஸ்சியில் பார்க்குறப்ப ஜென்ரல் 120, உமன்ஸ் 115, பிஎஸ்டிஎம் வந்தால் 110, பிஎஸ்டிஎம் உமன் வந்தால் 105, பிடபிள்யூ மற்றும் எக்ஸரிஸ்மெண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் டெஸ்டூட்டாக வந்தால் 100. ஸோ எஸ்சி வந்து அடுத்து முடித்தாச்சு. நம்ம எஸ்சி ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் 115, உமன்ஸ் 110, பிஎஸ்டிஎம் 105, பிஎஸ்டிஎம் உமன் வந்தால் 100, பிடபிள்யூ மற்றும் எக்ஸரிஸ்மெண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் டெஸ்டூட்டாக இருந்தால் 100 மதிப்பெண்கள் எடுத்தாலே போதும், 90 எடுத்தாலும் போதும் ஒரு சிலருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டியில் ஜென்ரல் 105, உமன்ஸ் 100, பிஎஸ்டிஎம் 98, பிஎஸ்டிஎம் உமன் 95, பிடபிள்யூ மற்றும் எக்ஸரிஸ்மெண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் டெஸ்டூட் விடவாக இருந்தால் 90 மதிப்பெண்கள் எடுத்தாலே போதும், இந்த ஆண்டு கண்டிப்பாக இவங்க மெயின்ஸ் எழுதுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உடனடியாக உங்களுடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே வெளியிட்டு போகிறாங்க, கவலைப்பட வேண்டாம். மெயின்ஸுக்கு நீங்கள் இந்த மதிப்பெண்கள் எடுத்திருக்கும் பட்சத்தில் உடனடியாக மெயின்ஸ் படிக்க தயாராகி கொள்ளுங்கள். ஸோ நண்பர்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலோட இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.